திறப்பிலே நிற்கிறது, திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் அப்படின்ற அந்த வசனத்தினுடைய அடிப்படையில் அநேக காரியங்கள் நடக்குது இல்லையா. அப்போ திறப்புனா என்ன? கர்த்தருடைய கோபம் வருது, ஒரு அழிவு உண்டாகுது அப்படின்னும் போது, அப்போ வந்து அந்த கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு அதை வெளிப்படுத்தி நான் அழிக்க போகிறேன்னும் போது, அப்போ ஆபிரகாம் அந்த இடத்துல பரிந்து பேசுகிறார். இந்த ஒரு பரிந்து பேசுதல் அல்லது கர்த்தருக்கு முன்பாக நின்று ஒரு அழிவிலிருந்து மீட்கும்படி திறப்பில் நிற்கிறது, இதுதான் திறப்பு அப்படின்ட்டு நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இதுவரை. அப்போ கர்த்தரிடத்திலிருந்து நின்று அவரை வந்து செய்ய விடாமல் வந்து நம்ம வந்து நிற்கிறது தான் திறப்பு. ஒரு ஜபத்தை எப்படி ஒரு ஜபம் ஜபத்தை மையப்படுத்தி திறப்புன்ற வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அப்படின்னும்போது. ஆனால் உண்மையாகவே அந்த வார்த்தை வந்து வேதத்தில் எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு சாரத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நமக்கு அறியாத காரியங்கள் நிறையா இருக்குது இல்லையா, எல்லாமே நான் அறிந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த திறப்புன்ற அந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்ட விதம், கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்ன, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் என்ன பேசுகிறாரு, இந்த வார்த்தையை ஏன் உபயோகிக்கிறாரு, அப்படி என்ன நடக்குதுங்க, அவர் எதை எதிர்பார்த்து இந்த வார்த்தையை அந்த தீர்க்கதரிசியை பார்த்து பேசுகிறார் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அறிந்துக்கிட்டால் தான் உண்மையாகவே நம்ம திறப்பில் நிற்கிறதுனா என்ன, நின்று அடைக்கிறதுனா என்னன்றது நமக்கு விளங்கும் இல்லையா. அப்போ திறப்பில் நிற்கிறது இந்த வார்த்தையை போய் முதல்ல படிப்போம். படிச்சுட்டு அது எதற்காக வந்து இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதற்கான இன்னொரு அர்த்தத்தை, அதாவது இன்னொரு வாக்கியம் மூலமாக அதனுடைய மறுமையை வந்து பார்ப்போம்.